பாலியல் புகாரில் சிக்கியுள்ள நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷை கண்டித்து திருவனந்தபுரத்தில் இளைஞர் காங்கிரசார் பேரணி நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இளைஞர் காங்கிரசார் பேரணி நடத்தி வருகிறார்கள், கூடுதல் விவரங்கள் என்ன? ஆளும் கட்சி சேர்ந்த எம்எல்ஏ முகேஷ், இவர் கொல்லம் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு நேற்றைக்கு கொல்லம் பகுதியிலேயே மகிழா காங்கிரஸ் மற்றும் யூத் காங்கிரஸ் நிர்வாகிகள் சாலையில் பேரணியாக சென்று பதவி விலக வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் குறிப்பாக இளைஞர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெண்கள் தற்போது சாலைக்கு வந்து போராடி வருகிறார்கள். அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு முகேஷ் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏனென்று சொன்னால், முகேஷ் இந்த நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு லேடி வந்து உள்ள வந்து வரணும்னா அவங்க வந்து மிஸ்பிகேவ் பண்ணியிருக்காரு. இதனால வந்து அவர் மீது வந்து பல்வேறு வழக்குகள்ல இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இளைஞர் காங்கிரசார் தற்போது திருவனந்தபுரத்தில் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல், இந்த அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரி வருகிறார்கள். தொடர்ச்சியாக முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் கொச்சியில வந்து விசாரணை என்பது, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒவ்வொருவரிடம் விசாரித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட நடிகைகளிடம் அந்த நடிகைகள் ஒரு சில பேரை சொல்றாங்க. இந்த சம்பவத்தின் போது இந்த டைரக்டர் இருந்தாரு, அவரை கேளுங்கன்னு சொல்லும் போது, இப்ப அந்த சம்பந்தப்பட்ட டைரக்டரையும், அம்மா நீங்க இதை பாத்தீங்களா, இந்த நடிகர் சொல்லப்பட்டது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம கூட ஒரு இடத்துல தற்போது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடைபெற இடத்துல தான் இருக்கோம். பொங்கலி, தொடர்ச்சியாக அடுத்த கட்ட விவரங்களை இங்க என்ன நடக்குதுன்றது உடனே கூட நம்ம அப்டேட் பண்றோம். பொங்கலி, நன்றி ரமேஷ், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.